அரே பஜாஜ் ட்ரையம்புக்கே விபூதி அடிச்சிட்டிங்கல்ல. ஹே காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு RevNitro. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கேன். எஸ் 2024 டியூக் 390 லான்ச் ஆகிடுச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தினேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்கு ஏதேதோ ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாப்பில் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ஆன்லைனில் நெட்டில் அவங்க வெப்சைட் மூலமாகவும் லீக் ஆயிருக்குன்ட்டு. ஸோ அவர் ரொம்ப மனதுக்கத்தில் இருக்கார். அதை போக்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2024 டியூக் 390 நம்ம எதிர்பார்த்த சேஞ்சஸ் எதிர்பார்க்காத சேஞ்சஸ் நிறையா இருக்குது. அதில் டாப் 5 சேஞ்சஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, அதோட பாடி ஒர்க். அந்த டிசைன் ஃபுல்லாகவே ரீடிசைன்டு. அந்த 1290 சூப்பர் டியூக் மாதிரி இப்போ டேங்க்ஸ் ரவுட்ஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கு, பெருசாகவும் இருக்குது. அதே மாதிரி 390 இப்போ கொஞ்சம் பெரிய வண்டியாக கொஞ்சம் பல்கியாக தெரியுது. அந்த புது சப் ஃப்ரேம் டிசைனாக இருக்கட்டும், அந்த சீட் டிசைனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த எக்ஸாஸ்ட் வந்து இன்ஜின் கீழே ரீரவுட் ஆகியிருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிராஸ்டிக்காக மாறுதுன்னு சொல்லலை, பட் பழைய வண்டியை கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ டிசைன் நம்ம எப்போவுமே சொல்ல வேண்டாம், டிசைன் சப்ஜெக்டிவ். நீங்கள் டியூக் 390 புது டிசைனுக்கு ஃபேனாக அப்படின்றத தெரியப்படுத்துங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த BS3 BS4 டியூக் 390 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெர்ஷன் ஆஃப் டியூக் 390 எதுன்னு. இனிமேல்ட்டு டியூக் 390 390 கூப்பிடக்கூடாது, 400 தான் கூப்பிடணும். ஏன்னா இது வரைக்குமே 390 373cc இன்ஜின் தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு ட்ரூ பான் 400cc வந்திருக்கு. இந்த இன்ஜின் பற்றி பேசணுன்னா இதோட கான்ஃபிகரேஷன் என்டையர்லி அந்த ட்ரையம்ப் மோட்டர் சைக்கிளிலிருந்து தான் எடுத்த மாதிரி இருக்குது. ஆமாம், ஸ்பீட் 400 இதுக்கும் ரொம்ப நிறையாவே சிமிலாரிட்டிஸ் இருக்குது. இது டெஃபினட்டாக ட்ரையம்ப் ஸ்பீட் 400 பேஸ் பண்ண இன்ஜின்னா வேல்யூஸ் அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. இது நிறையா பேருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், பட் உண்மை அது தான். ஆக்சுவலாக பஜாஜ் ட்ரையம்போட லான்ச் அப்போ இந்த இன்ஜினை ஸ்பீட் 400 இன்ஜினை நாங்கள் வேறு எதுலேயுமே யூஸ் பண்ண மாட்டோம், இதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு ட்ரையம்ப்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க KTM மோட்டர் சைக்கிளில் இதை யூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த புது இன்ஜின்னால் அவங்களுக்கு வந்து இப்போது 2 horsepower அதிகமாக கிடைக்குது, எக்ஸாக்டாக 2 kW. அப்புறம் டார்க்கும் 2 Nm அதிகமாக இருக்கு. ஸோ ஆன்ரோட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும்னு நம்புவோம். ஸோ இந்த இன்ஜினோட ஒரு புது சேஞ்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஏர்பாக்ஸ், பெரிய ஏர்பாக்ஸ் கிடைக்கிது. அப்புறம் சிலிண்டர் ஹெட்டில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக நம்ம எதிர்பார்க்காத விஷயம், கியர் பாக்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. என்ன பஜாஜ் ட்ரையம்போட கியர் பாக்ஸா? எனக்குமே இது வந்து ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா 400cc வந்து எக்ஸ்க்ளூசிவ் டு ட்ரையம்ப் அப்படின்றத அவங்க ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாங்க அந்த லான்ச் அப்போ. ஓகே, நமக்கு அப்சல்யூட்டாக இன்னும் பெட்டர் இன்ஜின்ஸ் கிடைக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸ்பேர் ரேட் இன்னும் போக போக கம்மியாகிட்டே இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த இன்ஜினை அவங்க யூஸ் பண்ணதுக்கு ஒரு மேஜர் ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, ஸ்பேர் ஷேரிங், பார்ட் ஷேரிங்க்காக தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும் பழைய பிளாட்ஃபார்ம்ன்றது அவங்களோட நோக்கமாக இருந்திருக்காது. தேர்ட் விஷயமாக அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்கிறது RC-லேருந்து எடுத்த அந்த லைட்டர் வீல்ஸ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் நம்ம இதில் ஏடி வீலில் மட்டும்தான் வருது, பட் டியூக் 390 இந்தியாவுக்கு வரும்போது அதுவும் கிடைக்கும்ன்றதை நம்புவோம். ஸோ இதனால் முன்னாடியை விட பைக் இன்னும் கொஞ்சம் ஃப்ளிக்கபிளாக இருக்கும், ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுன்றத ஆப்வியஸான விஷயம். ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோலையும் டியூக் 390 ஒரு கெயின். மிச்சலாம் நம்ம பார்த்த ஹார்ட்வேர் தான் WAFX ஓப்பன் கார்ட்ரேஜ் ஃபோக்ஸ், முன்னாடி பின்னாடி AFX மோனோஷாக். இந்த வாட்டி மோனோஷாக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப்செட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா பெரிய ஏர்பாக்ஸ் வருது இந்த பெரிய இன்ஜினை ஃபிட் பண்ணுறதுக்கு, அதுக்கு இடம் ஓடுறதுக்காக மோனோஷாக் ஆஃப்செட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அது ரைட் குவாலிட்டியில் எந்தளவுக்கு ஹர்ட் பண்ணுறதுன்றதை நம்ம ரைட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி இது 320mm டிஸ்க் பிரேக்ஸ் யூஸ் பண்ணாலும் இப்போ வந்து கேலிப்பரை புதுசாக மாற்றிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது பார்க்கணும். அண்டு பின்னாடி பிரேக் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் வருது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் சிங்கிள் பார்ட் கேலிப்பர் தான் இருந்துச்சு, இப்போது டியூவல் பார்ட் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. மெயினாக KTM வந்து இது அந்த ரியரை ஸ்லைட் பண்ண விரும்புகிறவங்களுக்கு, ஸ்டண்ட் கைஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ முன்னாடியோட உங்களுக்கு பெட்டர் சஸ்பென்ஷன், அட்ஜஸ்டபிலிட்டி அண்ட் பெட்டர் பிரேக்ஸ் பாசிபிளி. டியூக் 390 நாலாவதாக பெரிய சேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா டியூக் 400 உங்களுக்கு எர்கனாமிக்ஸில் சேஞ்ச் இருக்குது. இப்போ ஹேண்டில் பார் கொஞ்சம் அக்ரெசிவாக எடுத்துகிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க.
ஓட்டி பார்த்தா தெரியும். அது போக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமும் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் லைட்டர் ஆகிறதுக்கு சப் ஃப்ரேம் வந்து பார்க்கவே சின்னதாக இருக்குது. அஞ்சாவது பெரிய சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து கார்னரிங் ஏபிஎஸ்ஸு, அப்புறம் ஏற்கனவே Duke390 நல்ல எலக்ட்ரானிக்ஸோடு வந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்னரிங் ஏபிஎஸ், அப்புறம் ரைடிங் மோட்ஸு, ரெயின், ஸ்டாண்டர்ட், ட்ராக், மூணு ரைடிங் மோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. ஸ்பெஷலாக ட்ராக் மோடில் உங்களுக்கு டிஸ்பிளேயும் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக, வெறும் தேவையான இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறதா சொல்கிறாங்க, டெஸ்ட் பண்ண தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த டிஸ்பிளேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆரஞ்சாக நல்லா, ஏற்கனவே இருந்த டிஸ்பிளேயும் நல்லா இருந்துச்சு, இப்போ அதை கொஞ்சம் டெவலப் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். இந்த அஞ்சு விஷயங்கள் தான் மேஜராக Duke390 பொறுத்த வரைக்கும் மாற்றிருக்காங்க. Duke 250லேயும் இந்த சேஞ்சஸ் வருது, Duke 125லேயும் இந்த பாடி ஒர்க் சேஞ்சஸ் வருது. பட் அதை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கலாக பெரிய எந்த வித்தியாசமும் கிடையாது. Duke 390 தான் உங்களுக்கு வந்து பெரிய சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வண்டி கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆன உடனே நம்ம எப்படியும் ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் அட்டன் பண்ணுவோம். அப்போது இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு கிடைக்கும், அதுக்காக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஹேக்கர் தினேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்ததா, பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கிற இன்ஃபர்மேஷனையே ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி இருக்கிறாரு, அதுக்காகவாவது ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க, இல்லைனா அழுதுருவேன்னு மிரட்டுறாரு, உங்கள் விருப்பம். ஸோ இந்த அப்டேட்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வண்டியோட ப்ரைஸிங் எவ்வளோ மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹானஸ்ட்டாக ஐடியா இல்லை, மேபி ஒரு 20,000 அப்படி சேஞ்சஸ் இருக்கலாம். பட் பஜாஜ் எப்படி ப்ளேஸ் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா ட்ரையம்ப் வச்சு செஞ்சு விட்டாங்க. இந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்லை இது பிடிக்கலை Duke 390 பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து டெக்னிக்கல் ஆட மொபைல் கண்டென்ட்க்கு ஃபாலோ.